அனைவருக்கும் வணக்கம். வேறு பள்ளியில் இருந்து நமது பள்ளிக்கு பணிமாறுதல் மற்றும் பதவி உயர்வில் வந்த ஆசிரியர்களை யூடைஸ் பிளஸ் போர்ட்டலில் இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமது பள்ளியில் அட்மிட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல யூடைஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் யூடைஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா லாகின் ஃபார் ஆல் மாடல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் ஃபார் ஆல் மாடல்ஸ் அப்படின்ற பேஜஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அங்கே மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா யூடைஸ் பிளஸுக்கான நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு ஸோ அங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவையும் அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான யூடைஸ் பிளஸ்க்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். மேலே நம்ம ஸ்கூலோட நேம், யூடைஸ் கோடு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஃப் டூ ஃபில் த டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களுடைய நேஷனல் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்களுடைய நேஷனல் கோடு, ஒவ்வொரு ஆசிரியருக்குமே பார்த்தீங்கன்னா நேஷனல் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நேஷனல் கோடை வந்து நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியனுடைய டேட்டா பர்த்தையும் என்டர் பண்ணிட்டு கோ கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசிரியனுடைய விவரங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ஆசிரியனுடைய நேஷனல் கோடு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் கெட் நேஷனல் கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கெட் நேஷனல் கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசிரியனுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஆசிரியனுடைய டேட்டா பர்த்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆசிரியர்களுடைய ஆதார் நம்பர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணலை. ஸோ பாருங்க, நான் அதை காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஆசிரியர்னுடைய ஆதார் வெரிஃபைடு ஸ்டேட்டஸ், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்னுடைய நேஷனல் கோடு தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து ஆதார் நம்பர் எந்த ஒரு ஆசிரியருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணலாம். பட் ஆனால் நேஷனல் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. அது எப்படி நேஷனல் கோடு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். திரும்ப ஹோம்பேஜ் வந்துக்கோங்க. வந்துட்டு திரும்ப இந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் கீழே மூணாவதாக பார்த்தீங்கன்னா வியூ இன்ஆக்டிவ் ஒன்று ட்ராப்பாக்ஸ் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதாவது நம்ம ஏற்கனவே அந்த ஆசிரியர் பணிபுரிஞ்ச பள்ளியினுடைய யூடைஸ் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கோட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக், பிளாக், ஸ்கூல், இந்த மூணு வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஆசிரியர்களுடைய ட்ராப்பாக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் கோடு கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே பணிபுரிஞ்ச பள்ளியினுடைய யூடைஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிவிட்டு கோ கொடுத்துட்டீங்கன்னா அந்த பள்ளியில் இருந்து ஏற்கனவே பணிபுரிஞ்ச பள்ளியில் அந்த ஆசிரியரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெஃப்ட் பண்ணியிருப்பாங்க, லெஃப்ட் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியிலேருந்து பாருங்கள் என்னுடைய நேமே இருக்கும் பாருங்கள், நேஷனல் கோட், ஸ்டாஃபோட நேம், டீச்சிங் ஸ்டாஃப், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் கோடை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பள்ளியிலேருந்து வேற ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் பணிமாறுதலில் வந்திருந்தாருன்னா அந்த ஆசிரியரை ஏற்கனவே பணிபுரிஞ்ச பள்ளியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்கூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ராப்பாக்ஸ் சென்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஸோ நேஷனல் கோடு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியினுடைய யூடைஸ் நம்பர் தெரியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த பிளாக்ல அந்த ஆசிரியர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாரு. நெக்ஸ்ட் அந்த ஸ்கூல் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்கூலோட நேம் என்டர் பண்ணிட்டு கோ கொடுத்துட்டீங்கனாலும் ஸோ அந்த பள்ளியிலிருந்து எந்தெந்த ஆசிரியரெல்லாம் ட்ராபாக்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஆசிரியர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நான் ஏற்கனவே பணிபுரிஞ்ச பள்ளியில் ஒரு மூணு ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபாக்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான நேஷனல் கோடு தான் இது. ஸோ இப்போ நம்ம நேஷனல் கோடை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஹோம்பேஜ் போய்க்கோங்க, திரும்ப இந்த கோ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கான நேஷனல் கோடு தெரிஞ்சிருச்சு. எங்கள் பள்ளிக்கூட எங்கள் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஸ்டாஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அந்த நேஷனல் கோடு நமது பள்ளிக்கு பணிமாறுதலில் வந்த ஆசிரியனுடைய நேஷனல் கோடு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அந்த ஆசிரியனுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த ஆசிரியனுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் பாருங்கள். ஸோ நேஷனல் கோல், ஸ்டாஃபோட நேம், ஸ்டாஃப் டைப், டேட் ஆஃப் பர்த், ஜாயினிங் டீட்டெயில்ஸ், ரெகுலராக, ஸோ என்ன எல்லா டீட்டெயில்ஸ், ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்கூலு, அந்த ஸ்கூலினுடைய யூடேஸ் நம்பர், டேட் ஆஃப் ரிலீவிங், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணோம், நியூ ஸ்கூலில் எப்போ வந்து அந்த ஆசிரியர் ஜாயின் பண்ணாரோ அந்த விவரங்களை இங்கே இங்கே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ரெகுலர் தான். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெகுலருன்றும்பொழுது நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், அல்லது இல்லாட்டாலும் தேவை கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு ரெகுலர் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் ஸ்டாஃப் டைப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த செலக்ட் பக்கத்தில் இருக்கும் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து டீச்சிங் ஸ்டாஃப் தான் இருக்குது, கரெக்டாகவே இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ரெகுலர் அண்டு ஸ்டாஃப் டைப் வந்து டீச்சிங் ஸ்டாஃப், இதில் தவறுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே தெரியக்கூடிய இந்த ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சரியாக இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நான் விட்டுறேன். ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அனதர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம்னா டூ யூ வாண்ட் டு இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் திரும்ப இம்போர்ட் ஸ்டாஃப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டாஃப் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ திரும்ப நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் நாலு பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள் புதுசாக ஒரு ஆசிரியர் வந்து இங்கே வந்துட்டாரு. ஸோ என்னுடைய நேம் வந்து இங்கே வந்துருச்சு, என்னுடைய நேஷனல் கோட் அந்த ஸ்டாஃப் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆசிரியருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிபுரிஞ்ச மற்ற ஆசிரியருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் ப்ரொஃபைல் அண்ட் அப்பாயின்மெண்ட்டு அண்டு டீச்சிங் ப்ரொஃபைல் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ இம்போர்ட் பண்ண ஆசிரியருக்கு நம்ம திரும்ப மறுபடியும் ஏற்கனவே எப்படி மற்ற ஸ்டாஃபுக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வேறு ஒரு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களை யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் இம்போர்ட் ஸ்டாஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அட்மிட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய லாக் அவுட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.